அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் லைப்ரரி மாடலில் நம்ம வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகம் அசைன் செய்திருப்போம். அந்த புத்தகம் அசைன் செய்தபோது சில பேருக்கு அந்த புத்தகம் லாஸ் ஆகிருக்கலாம், அல்லது கிழிஞ்சு போய் டேமேஜாக இருக்கலாம். அந்த புத்தகத்திற்கு பதில் வேறு எந்த புத்தகத்தை எப்படி அப்டேட் செய்யப்பட்டுதோ அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. லைப்ரரி கிளிக் பண்ணதும் கிளாஸ் கேட்கும், கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் கிளாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் க்ரியேஷன் இருக்கும், அதை நம்ம ஆல்ரெடி செல்ஃப் க்ரியேஷன் பண்ணதால் அது பண்ண தேவையில்ல. ரெண்டாவதாக புக் இஷ்யூன்னு இருக்குது பாருங்கள், அந்த புக் இஷ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் வகுப்பு மாணவருக்கு நீங்கள் என்னென்ன புக் அசைன் செஞ்சுருக்கீங்க அந்த புத்தகம் வரும். இப்போ உதாரணமாக ஒரு புத்தகம் கிழிஞ்சு போயிருந்தாலும் இல்லை தொலைஞ்சு போயிருந்தாலும் அந்த புத்தகத்துக்கு பதில் வேறு எந்த புத்தகத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போட்டேன். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு புத்தகத்தை நம்ம அதுக்கு தொலைஞ்சு போயிருந்தாலும் கிழிஞ்சு போயிருந்தாலும் எவ்வாறு மாற்றுறது பார்க்க போகிறோம். இப்போ ஒரு புத்தகத்தை டெலீட் செய்கிறோம், டெலீட் செய்யும்போது அந்த புத்தகத்தை டெலீட் செய்வீங்களா, செல்ஃப்லேருந்து டெலீட் பண்ணுவான்னு கேட்கும். சம்மிட் கொடுத்துக்கோங்க. சம்மிட் கொடுத்தா ஏன் அந்த புத்தகத்துக்கு டெலிவரி பண்ணுறேங்க ரீசன் கேட்கும். அது புக்கு டேமேஜாக இருக்கா, இல்லை புக் லாஸ்ட்டாக இருக்கா, இல்லை புக் நாட் ரிட்டன்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் புக் லாஸ்ட்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்துறேன். எஸ்ன்னு கொடுத்தோடனே டிலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ அந்த மாணவருக்கு வேறு எந்த புத்தகத்தை சேல் பண்ணலான்னா, அந்த புத்தகத்தை ஆட் புக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஆட் த புக் டு கண்டினியூ த ஷஃபில் கேட்கும். சம்மிட் கொடுக்க வேண்டியதான். ஷெஃபின் கொடுக்கும்போது நம்ம பள்ளியில் என்னென்ன புத்தகம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த புத்தகம்லாம் அங்கே வரும். அந்த புத்தகத்தில் எந்த புத்தகம் இருக்கிறதோ அந்த புத்தகத்தில் நேம் கொடுத்து நம்பர் கொடுத்துட்டு, இப்போ இந்த புத்தகம் இருக்குது நம்பர் கொடுத்துட்டு, இதேமாரி எத்தனை மாணவர்களுக்கு இல்லையோ அத்தனை புத்தகம் கொடுக்கணும். இப்போ என் வகுப்பில் 7 மாணவர்களுக்கு புத்தகம் இல்லை, தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது டேமேஜாக இருந்ததால் நான் 7 புத்தகம் கொடுத்துக்கிறேன். 7 புத்தகம் கொடுத்துட்டு கீழே க்ரியேட் செல்ஃப்னு கொடுத்துக்கணும். இப்போ அந்த மாணவர்களுக்கு எந்தெந்த மாணவர்களுக்கு புத்தகம் தொலைந்திருந்தோ கிழிஞ்சிருந்தோ அந்த மாணவருக்கு புக் அசைன் செய்யப்படும். இதே போல் உங்கள் வகுப்பில் மாணவருக்கு புத்தகம் தொலைச்சிருந்தாலோ, இல்லை புத்தகம் திருப்பி கொடுக்காமல் இருந்தாலோ, அல்லது புத்தகம் கிழிஞ்சிருந்தாலோ, இதே போல் எளிமையாக புத்தகத்தை மாற்றம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.